அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை: கடவுள் தாமே கற்றுத்தருவார். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 44 முதல் 51 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். தாம் கூற வந்த உண்மையை அவர் இன்னும் வலியுறுத்துகிறார். அவர்கள் தந்தையின் உள்ளரங்க அழைத்தலுக்கு செய்யமெடுக்க வேண்டும், அவரால் ஈர்க்கப்பட வேண்டும். அப்படியானால்தான் நம்பிக்கை கொண்டு வாழ்வு பெற முடியும். இறைவன் மக்களை ஈர்க்கும் முறை தனிச்சிறப்பு மிக்கது. அவ வலுக்கட்டாயமாய் மக்களை தம்மிடம் இழுத்து கொள்வதில்லை, மாறாக மனிதரின் உள்ளத்தில் போதிக்கிறார். அதாவது இயேசுடன் செல்ல மனிதரை தூண்டுகிறார், அவர்களை ஏவுகிறார், அருளும் கொடுக்கிறார். இறைவனின் தூண்டுதலுக்கும் ஏவுதலுக்கும் அருளுக்கும் செய் சாய்ப்போர் அவரால் ஈர்க்க பெறுவர். இவ்வாறு தந்தையால் ஈர்க்கப்படுபவர் மட்டும்தான் தந்தையை காண முடியும். ஈர்க்கப்பட்டவர் கூட தந்தையை நேரடியாக காண முடியாது, இயேசுவில்தான் அவரை காண முடியும். ஏனெனில் இயேசுவே தந்தையின் முழு வெளிப்பாடு. அன்பார்ந்தவர்களே, ஆபிரகாம் தன் ஒரே மகன் ஈசாக்கை பலியிட மலையுச்சிக்கு அழைத்து சென்றபோது சிறுவன் ஈசாக் தன் தந்தையிடம் கேட்ட கேள்வி, பலி பொருள் எங்கே? அதற்கு ஆபிரகாம் அளித்த பதில், கடவுள் தாமே தருவார். கடைசியில் கடவுளே ஒரு செம்மறி ஆட்டை பலி பொருளாக அளித்தார் என்பதை நாம் அறிவோம். நாம் நடக்க வேண்டிய பாதை கடவுளே நமக்கு சொல்லித் தருவார். நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய மதிப்பீடுகளை கடவுளே நமக்கு கற்றுத்தருவார். இதுவே நமது நம்பிக்கை, இதுவே நமது பட்டறிவு. எனவே கடவுளை சார்ந்தே வாழ்வோம். அவரே நம்மை வழிநடத்துகிறார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். கடவுள் எனக்கு கற்றுத்தருவதை உணர்ந்து வாழ்கின்றேனா? இறைவனின் அழைப்புக்கு நான் செய்யமடுத்து வாழ்கின்றேனா? நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் இயேசுவின் பால் ஈர்க்கப்படுகின்றேனா? மன்றாடுவோம். வல்லம் மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நீர் கற்றுத்தரும் பாடங்களை உமது அன்பு வழிகாட்டுதல்களை உள்ளன்போடு ஏற்று உமது விருப்பத்தை நிறைவேற்றி நிலை வாழ்வை சந்திக்க வரம் தாரும். ஆமீன்.